திருக்கருணை, பராசக்தியின் திருக்கருணையாலே பக்தி டிமேக்கர் நேயர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம், தினந்தோறும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேந்து வருது? அந்த சாப்பாடு சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டை வணங்கி இன்னைக்கு இந்த சாப்பாடு கொடுத்த சுவாமிக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு விளைவிக்காங்கல்ல கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. அந்த விவசாயிக்கு மூணு வேலை. நீங்க சாப்பிடும் போது அந்த விவசாயி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் உணவு உட்கொள்ளும் பொழுது 3 மணிக்கு தண்ணி பாய்ச்ச போயிருப்பான் விவசாயி, போயிருப்பாரு. அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க பணம் கொடுத்தா வந்துருது அப்படின்னு, நீங்க பணம் கொடுத்தா என்ன வேணும் வருமா வராது. விவசாயி இல்லை என்றால் நம்ம வந்து சாப்பாடுல சாப்பாடு முடிசா சாப்பிட முடியாது. ஒவ்வொரு முறையும் நாம் உண்ணும் பொழுது விவசாயிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை விதைவித்தவர் ஒருவர் இருக்கிறார், 6 மாசமோ 3 மாசமோ அதுக்கு தண்ணி விட்டுக்குன்னு, அது வளர்ந்துக்குன்னு, அது பூ வளரும் அதை பார்த்துக்குன்னு. அந்த பக்கம் வாய்க்கால போய் பாம்பு தீண்டி இருக்கும். யாருக்காக? நமக்காக. இவ்வளவோ செய்யற விவசாயிய நம்ம ஒவ்வொரு முறையும் உண்ணும் பொழுது அவர்களை நினைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போறோம், விவசாயி தான். அந்த விவசாயிய நம்ம மேலோங்க செய்ய வேண்டும். அந்த விவசாயிய நீங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போது இந்த இந்த அரிசி விளைய வைத்த விவசாயியோட குடும்பம் அவரும் நல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் நீங்க சொல்லி சொல்ல 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 இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி. கூட்டு பிரார்த்தனையில நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த சாப்பாட்டுல கூட இந்த சாப்பாடு உங்களுக்கு வச்சதுல எல்லா இந்த காய்கறி எல்லாம் அந்த விவசாயி விதைச்சதாதான் இருக்கும். அந்த விவசாயி நல்லா இருக்கணும், அவர் நல்லா நீண்டாயிலும் சகல செல்வம் பெற்று இன்புட்டு வாழணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க உணவு கொள்ளும் போது இதை சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரார்த்தனை ஈடேறி இந்த விவசாயம் செழிக்கும். திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுவார், மடகில் வாழை பாய மாதர்தாம் குடையுள் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த அந்த குளத்துல மீன் அப்படி துள்ளுதான், அப்படி மீன் சத சதான். அந்த மாதிரி விவசாயம் மும்மாறி பொழியும், பொழிஞ்சு விவசாயம் செழிக்கும். விவசாயிகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதால நம்ம ஒவ்வொரு முறையும் உண்ணும் பொழுது இந்த விவசாயி நன்றி சொல்ல வேண்டும். இந்த விவசாயிய இல்லைன்னா நம்ம சாப்பாடு இல்லை. அது மாதிரி நீங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி விவசாயி நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்க அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுடைய விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாப்பாட்டை பார்த்து நீங்க இப்படி பண்ணிட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க நன்றி உடையவராக ஆகி விடுவீர்கள். என்னதான் நம்ம காசு கொடுத்தாலும் அதற்காக தண்ணி முடிச்சிருப்பாங்க, தண்ணி வந்திருக்காது, கரண்ட் வந்திருக்காது, எப்படியா அது குழந்தை மாதிரி 3 மாசம் அந்த நெல்லை வர வச்சு அதை அறுவடை செஞ்சு ஏத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருப்பாங்க. யாருக்காக? நமக்காக. அவங்க 1 நிமிஷம் உணவுக்கு முன்ன 1 நிமிஷம் அவர்களை சேரித்து விட்டு அவரை நினைத்து விட்டு நீங்க செஞ்சீங்கன்னா வரும் தலைமுறைகள் சிறப்பா இருக்கும். நீங்க சொல்லித்தரணும், உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தரணும். இதெல்லாம் சொல்லி தந்தீங்கன்னா நான் சாப்பிடும் போது டெய்லி கன்ஃபார்மா வேண்டிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடவுளே இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்தியா ரொம்ப நன்றி. கடவுள் இல்லைன்னா அந்த சாப்பாடு இருக்காது. அந்த சாப்பாடு அப்ப பெரிய புயல் வந்து அது ஃபுல்லா அழிஞ்சு போயிட்டு இருக்கும். கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆற்றல் நமக்கு கிடைச்சாதான் நீங்க சாப்பிடணும். உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்ததுதான். அதனால உணவு எடுத்துவதற்கு முன்பாக அவர்களை நினைங்க. 1 நிமிஷம் தான், நான் டெய்லி எப்படி அதனால 3 வேளை சாப்பிடுவோம் இல்லையா, 1 நிமிஷம் அவங்க நல்லா இருக்கும். எனக்கு இப்படி சொல்றதுக்கு அசிங்கமாக சுவாமி, சாப்பாடு எடுத்து முன்னாடி அவங்க நல்லா இருக்கணும் அப்புறம் சாப்பிடும். இது நீங்க மனசார 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 நினைக்க நினைக்கதான் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. நான் சொல்றது சின்ன விஷயம் தான், இது கூட்டு பிரார்த்தனை. ஒருவரும் ஒரு போல நீங்க செய்ய 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 விவசாயம் மேலோங்கும்,
நம்ம நம்ம மக்கள் எல்லாம் ஆனந்தமா இருப்பாங்க, எல்லாம் ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நீங்க எல்லாம் ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கைய வாழுங்க, இனிமையான வாழ்க்கையை ஆனந்தமா வாழுங்க. அன்னம் என்னன்னா அன்னம் தான் சொல்லுவோம், இப்பதான் எல்லாம் சோறுன்னு சொல்றோம். அன்னம் அன்னத்துக்கு தேவாரம் நடி வெந்த பிறகு அன்னம் சொல்லுவோம். பாருங்க இந்த அரிசி ஆ ரி சி இந்த மூணும் பாருங்க, ஆ ரி அரி சி சிவன் சொல்ல புரியுதா? ஆ ரி சி அரிசி, அரியும் சிவனும் கலந்ததுதான் அரிசி. அந்த அரிசியை விளைவிப்பவன் விவசாயி. அரியும் சிவனும் ஒண்ணு அரியாவதமாயில மண்ணுவாங்க, பழமொழியே இருக்கு. அரி என்பது பெருமாளும் சிவனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் ஒரு சாப்பாடு தான் அரிசி சாப்பாடு. அது வணங்கும் பொழுது சிவனும் விஷ்ணுவும் கலந்ததுதான் இது என்று நீங்கள் நினைத்து வணங்கினீர்களானால் உங்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஈடேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே விவசாயிகளை, விவசாயிக்காக நாம் உண்ணும் பொழுது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த அரியும் சிவனும் நான் உட்கொள்ளும் பொழுது நீங்க, நான் சாப்பிடும் போது என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். அதே மாதிரி இந்த அரிசி அரியும் சிவனையும் விளைவித்த விவசாயி நன்றாக இருக்க வேண்டும். அரிசி என்பது அரியும் சிவனும் கலந்ததுதான் அரிசி, அன்னம் அப்படின்னு சாமிக்கு சொல்லுவாங்க. அன்னம் பாலிக்கும் திளை சித்தம்பலம், பொன்னம் பாலிக்கும் எருமாபும் செய், என் அன்பு பாலிக்குமோ கண்டென்புற, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. சாமிக்கு சாப்பாடு கூட்டம் போது சொல்லுவோம், இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு கேட்பாங்க. அன்னம் பாலிக்கும் திளை சித்தம்பலம், பொன்னம் பாலிக்கும் எருமாபும் செய், என் அன்பு பாலிக்குமோ கண்டென்புற, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த பிறவி இருக்குமா சாமி? பிறவி இருக்கவே கூடாது என்பதாகதான் நம்ம பிறப்பு எடுத்து வந்துக்கிறோம். அதனால அன்னம் சாப்பிடும் போதெல்லாம் அதில் அரியும் இருக்கிறார், சிவனும் இருக்கிறார் என்று உணர்ந்து அதை விளைவித்தவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சித்தம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.